இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம், இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு, வீட்டை கட்டின தொழிலாளி ஆச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது பூஜை ரூமு, அது டைனிங் ரூமு, இது அந்த ரூமு, இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க. அப்படி போலனா கூர்க்கா கிட்ட சொல்லி ஜாவ் ஜாவும்பானுங்க, இல்லன்னா நாய் அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது, ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது. கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு மேஸ்திரி. எப்படிரா முகமூடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். கொத்தனாரு சித்தாளம் தான் முகமூடி கொள்ளைக்காரனு புடிச்சிட்டு போறதுக்கா? மேஸ்திரி கொஞ்சம் சுண்ணாம்பு கூட என்கிட்ட இருக்கிறதே நிறைய அதான், வாளி நிறைய இருக்கு, அள்ளிட்டு போ. ஐயே நான் இந்த சுண்ணாம்பு கேக்கல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன். மேஸ்திரி நான் வேணா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கட்டுமா? டேய் அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். இன்னொரு கோட்டடா அந்த பக்கம் திரும்பிடுறா. மேஸ்திரி கொஞ்சம் பாக்க கூட, அங்க சுண்ணாம்பு கேட்ட இங்க பாக்க கேக்குறியாக்கும். ஏ மேஸ்திரி ஒரு சின்ன சந்தேகம். என்னடா சில கட்டடா கட்டி பாதிலே நிக்குதே, அது ஏன்? அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை. எப்படி? இடம் பெரிய வீட்டுக்கு, அதுக்கு மேல கட்டுற கட்டடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க. அதுக்கு பின்னால பிறந்த பிள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது, சந்தேகம் தீந்துதா? ஏய் போடா கொஞ்சம் வெத்தல குடுங்களே. ஏமே சரி இன்னொரு சந்தேகம். என்ன? சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருதே, அது ஏன்? அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம், அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாய்க்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும். இப்போ சந்தேகம் தீந்துதா? தீந்தது. போடா டேய் போ. இவன் குட்டி சாத்தானுக்கு பிறந்த பையன், அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான், நம்ம இடத்த மாத்திக்கும் வா. ஒருத்தங்கிட்ட வெத்தல, இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, நானே கொடுத்துட்றேன். நான் வெத்தல போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான், என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்றேன். இப்ப வெத்தலை தர்றேன், வாங்கிக்க. நீ மட்டும் சம்மதிச்சீன்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா, சாலக்குடியில ஒரு பாக்கு தோப்பு, போரூர்ல ஒரு சுண்ணாம்பு கலவா, மொத்தத்துல ஒரு வெத்தல சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தல ராணி ஆக்கிடுற. யாருக்காக வெத்தல, யாருக்காக? ஆமா உனக்கு எந்த ஊரு, எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த, உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? ஏன் எழுதி வித்துற போறீங்களா? ஆமா நீங்க வெள்ளையம்மா, நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும். சாந்து கூட தூக்கிட்டு கீழே மேல ஏறி இறங்குறியே, ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான். ஒரு கோட்டை அடிச்சிட்டேன், இன்னொரு கோட்டை அடிக்க முடியலையாக்கும். என்னடா ஒண்ணுக்கு போறேன்? இந்த பாரு பொய் சொல்லாத, பீடி கீடி குடிக்கிறனா இங்கேயே குடி, அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண, அடிச்சேன்னா உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாம கீழே போயிரும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்குல தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தலை கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா? சாலக்குடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? போர் ஊர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா? உன்னை வெத்தலை ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமா ஐயா. இப்படித்தான் நாலு சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது, கொஞ்சம் அசந்த உன்னையவே வெத்தலை ஆக்கு போட்டுருவான். ஏமா உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல, அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா முதல வாயா வா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நேராகலையே போனே வந்தேன். அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு, ஓஹோன்னு நாலு வார்த்தை சொன்னேன். ஓஹோன்னு நான் சொன்னேன், நான் யார கவுத்தேன்? கவுத்தது நீ பாத்தியா? இப்போ நான் மாடியில இருந்து கவுத்து போறேன், கவுத்து. ஐயோ செத்தே போயிட்டானா?